இது இந்த தொண்டமண்டல் சைவ வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவங்க கிட்டத்தட்ட 100-110 வருஷத்துக்கு மேலே இந்த உற்சவத்தை செஞ்சுக்கிட்டு வரோம். எந்த தடையும் இல்லை. ஒரே ஒரு குடும்பம் தான் என்னுடைய சித்தப்பார் குடும்பம், சுப்பிரமணிய செட்டியார், அதுக்கு முன்னே அருணாள் செட்டியார். அந்த வகையில் தான் செஞ்சுட்டு வராங்க இன்றைய வரைக்கும். சுவாமி அந்த காலத்துலேருந்து கோவிலை நிறைய சர்வீஸ் பண்ணதால் அவங்களுக்கு ஒரு கௌரவம் கொடுக்கணுன்றதுக்காக அம்மன் இங்கே வருவாங்க தாய் வீடு மாதிரி. இங்கேருந்து சீதனத்தோடு போயிட்டு திருமணம், ராத்திரி திருமணம் நடக்கும். குமர கோயிலேருந்து திருமணம் போய் சாமி போயிட்டு வீதி கோலா போயிட்டு திருமணம் நடக்கும். காலமே மூலவருக்கு ராத்திரி உச்சவருக்கு நடக்கும். உச்சவர் நடக்கும்போது தான் வேள்வியெல்லாம் செய்வாங்க, ரொம்ப விமர்சையாக இருக்கும். இதுக்கப்புறம் நாளைக்கு எங்கள் சமூகத்தை சேர்ந்தவங்க ஒரு 2 கிலோமீட்டர் கீழாத்தூர்னு ஒரு இடத்துல இருக்கிறாங்க, அவங்கள கௌரவிக்கிறதுக்காக சாமி அங்கே போகும். அப்புறம் அதுக்கடுத்து 3 நாள் ஊஞ்சல், 3வது நாள் ஊஞ்சல் அன்றைக்கி நைட்டு கங்கண விசர்ஜனம், வெள்ளிக்கிழமை பாலிகை விடுறதுக்காக தாமரை குளத்துக்கு வருவார் சுவாமி. அங்கே பாலிகை விட்டு அபிஷேகம் பண்ணி இங்கே வந்து மண்டபடியாகி மறுபடியும் சாமி திருக்கோவிலுக்கு போவார். சீர்வரிசைன்னா ஆமாம், எல்லாமே எங்கள் இந்த எங்கள் சித்தப்பார் எங்கள் சுப்பிரமணிய செட்டியார் வகையான குடும்பம் தான் செய்கிறது, வேறு யாரும் இல்லை. பொண்ணு வீட்டு சாப்பிட செய்கிற மாதிரி கோவிலுக்கு சுவாமிக்கு. இவர் தான் என்னோடய அண்ணார் மகன், இப்போ இவரோட தான் உபயதாரர், சுவாமி திருக்கல்யாணம் பண்ண உபயதாரர். என்னென்ன சொல்லுப்பேன் இந்த அந்த மைக்கு. சீர்வரிசை தட்டு வந்து தேங்காய், ரத்தலை பாக்கு, சாமி வெஷ்டி புடவை, மங்கல்யம், பழம், ஆப்பிள், மாதுளம், 9 தட்டு பழவகைகள் சீட்டோடு சேர்த்து 9 தட்டு வைப்போம். நாங்கள் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னே கச்சேரியெலாம் வச்சு செஞ்ச விமர்சையா எம் தண்டபாணி தேசிகர், டிஆர் மகாலிங்கம், டிஎல் மகாராஜன், என்எல் வசந்த கோயிலும் அவங்களாம் கச்சேரி பண்ணியிருக்கிறாங்க இந்த கோவிலில். இப்போ இடைக்காலத்தில் இன்னும் போச்சு, மறுபடியும் விமர்சையாக அடுத்த வருஷத்துலேருந்து செய்யலான்னு ஒரு அபிப்பிராயம் இருக்குது. செய்வோம். அதே மாதிரி அந்த வெள்ளிக்கிழமை அன்றைக்கு மஞ்சள் நீராட்டு விழா மண்டபப்படி பண்ணும்போது கச்சேரி வச்சு தான் செய்வோம். ஊஞ்சல் வச்சும் பெரிய கோவில் நடக்கும். நாளைக்கு இன்றைக்கி திருமணம் முடிஞ்சு சுவாமி தங்க ரிஷபத்தில் வருவார். வருஷத்தில் 2 நாள் தான் தங்க ரிஷபம், ஒன்று மகாதீபத்து அன்னைக்கு, அடுத்தது திருக்கல்யாணம் முடிஞ்ச உடனே சுவாமி தங்க ரிஷபத்தில் வருவார். நாளைக்கு கீழாத்தூர் போகும். நாளைக்கு மறுநாள் புதங்க செவ்வாய்க்கிழமையிலேருந்து ஊஞ்சல், செவ்வாய்க்கிழமை காலமே அவபோசனம் வேள்வி பண்ணுவாங்க, நலங்கு வைப்பாங்க. செவ்வாய்க்கிழமை நைட்டு ஊஞ்சல், அதே மாதிரி புதன்கிழமை நலங்கு ஊஞ்சல், வியாழக்கிழமை நலங்கு ஊஞ்சல், வியாழக்கிழமை நைட்டு கங்கணம் அவுக்கிறது, கங்கண விசர்ஜனம்னு கங்கணம் அவுக்கிறது. வெள்ளிக்கிழமை பாலி கூடுறதுக்காக தாமரை குளம் போவார் சுவாமி. அங்கே அபிஷேகம் முடிஞ்சு அலங்காரம் முடிஞ்சு இங்கே வருவார். மண்டபடிகத்துக்கும் சாமி விதலாவில் போயிடுவார். 100-110 வருஷத்துக்கு மேலே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆமாம், இங்கே சித்தப்பா ஃபேமிலி தான் இடைவிடாமல், எந்த இது வரைக்கும் எந்த தடையும் இல்லை. அண்ணாமலையார் அருளால் நல்லா செஞ்சுக்கிட்டு வரோம். மகிழ்ச்சி, வணக்கம்.